Welcome to GATEZONE, Coimbatore. We are creating careers for engineers. So, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஹேபிட் இருக்கு. என்ன ஹேபிட் இருக்குன்னா இந்த வருஷம் ஏதாச்சும் எக்ஸாம் இருக்கா, கால் ஃபார் இருக்கா, இல்ல நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அதிகமா இருக்கா, அப்பதான் நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு இது இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போறேன். இந்த GATEZONE-ல வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ செலக்ட் ஆனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு நம்ம இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேகா அப்படின்றவங்க வந்து டைசன் சார் கிட்ட முழுக்க முழுக்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க. அவங்க இசி டிபார்ட்மெண்ட், அவங்க இந்த நடந்து முடிஞ்ச டிஆர்பி தேர்வில் செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்களோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஜேர்னி. அவங்க ஃபாரின்ல இருந்தாங்க, ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸஸ் டைசன் சார் கிட்ட இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு அட்டன் பண்ணாங்க. ஸோ அவங்க அந்த 2 இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் தான் அவங்களால டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஆக முடிஞ்சது. சரி, அடுத்தது பார்ப்போம். சீதா கண்ணகி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் அவங்க பார்த்தீங்கன்னா 2014 21, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷ ஜேர்னி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சிவகுமார், அவரு சிஎஸ்சி ஐடி ரெண்டு டி இதுலேயும் போஸ்டிங் வாங்கினார். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவருமே வந்து ஒரு கண்டினியூஸ் 7 இயர்ஸ் ப்ரிப்ரேஷன் அப்படின்றது. இப்போ இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஓ நமக்கு இந்த வருஷம் பிளானரில் வேகன்சி இல்லை, அதனால நம்ம ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லைன்னு நினச்சா, அப்போ இந்த 7 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்மளால் வாங்க முடியுது சில, அப்போ அந்த ப்ராசஸ் வந்து தடைப்பட்டு போயிடும். இப்போ நமக்கு கால்ஃபார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டோம்னா நமக்கு ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ் வந்து தடைப்பட்டு போயிடும். ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஐனியாவும் நீங்கள் கால் ஃபார் வந்த உடனே உடனே ஒரு 3 மாதத்தில் படித்து போஸ்டிங் வாங்குறதுலாம் வந்து இங்கே சூ மந்திரகாலிலாம் போட முடியாது. ஸோ ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ரிப்ரேஷன் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கௌமாரின்றவங்க வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் 2015 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க, ஒரு 6 இயர்ஸ் அவங்களோட ப்ரிப்ரேஷன். ஜெயலட்சுமி வந்து IEEE டிபார்ட்மெண்ட், அவங்க ஒரு 2 இயர்ஸ் அவங்க GATEZONE-ஓட கனெக்ட் ஆகி. ஸோ GATEZONE-ல என்னெல்லாம் ட்ரைனிங் மெத்தடாலஜி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபுல்லாக சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அதனால் அச்சீவ் பண்ணாங்க. வெங்கடேஸ்வரி அவங்க சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், அவங்களும் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒரு லென்த்தி ப்ரிப்ரேஷன் விகரஸ் ப்ரிப்ரேஷன் போட்டதுனால தான் இந்த போஸ்டிங் வாங்க முடிஞ்சது. விஜயசூர்யா அவங்களும் ஒரு 2 இயர்ஸ் ப்ரிப்ரேஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாங்க, ஸோ அதனால் அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அடுத்தது மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா ஒரு 2017 4 இயர்ஸ் கண்டினியூஸ் ப்ரிப்ரேஷன். அவங்க போன டிஆர்பி 17 வந்து அவங்க செலக்ட் ஆயிருந்தாங்க, அந்த எக்ஸாம் கேன்சல் ஆச்சு. சேம் அஸ் கல்பனாவும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அவங்களும் வந்து 2017 21 வரைக்கும் ஒரு 4 இயர்ஸ் ப்ரிப்ரேஷன். சந்தியா அவங்க வந்து ஒரு 3 இயர்ஸ் ப்ரிப்ரேஷன் வந்து அவங்க கன்சிஸ்டண்டாக போட்டாங்க. சந்துரு வந்து ஒரு 5 இயர் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சஞ்சீவ் வந்து ஒரு 7 இயர்ஸ் ப்ரிப்ரேஷன். மோகன் ராம் வந்து ஒரு 6 இயர்ஸ் ப்ரிப்ரேஷன். சுரேஷ் வந்து 7 இயர்ஸ் ப்ரிப்ரேஷன். அவர் இந்த டிஆர்பியில் வந்து டாப் மோஸ்ட் மார்க் எடுக்க முடியுதுன்னா அது அந்த 7 இயர்ஸ் ப்ரிப்ரேஷனால் தான் முடிஞ்சது. சரவணன் ஒரு 7 இயர்ஸ் ப்ரிப்ரேஷன். ஜெயபால கணேஷ் ஒரு 9 இயர்ஸ் ப்ரிப்ரேஷன். ஜெயராம் ஒரு 3 இயர்ஸ் ப்ரிப்ரேஷன். குணசேகர் ஒரு 2 இயர்ஸ் ப்ரிப்ரேஷன். ஸோ இந்த ப்ரிப்ரேஷன்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் இருக்கான்றத பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண மாட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷனை பார்க்காதீங்க. ரெண்டாவது விஷயம் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸை கணக்கு போட வச்சிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த ரெண்டு தப்பையும் பண்ணாதீங்க. ஒரு ப்ரிப்ரேஷன் ஆஸ்பிரண்ட் வந்து இந்த வருஷம் கால் ஃபார் வருமா, கால் ஃபார் வந்தாலுமே நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு மட்டும் பாருங்க. ஸோ உங்களை நீங்கள் தயார்படுத்திக்காம உங்கள் திறமையை வளர்த்துக்காம வேலையை தேடுறது ஒரு தப்பான விஷயமா இருக்கும். ஸோ நாங்கள் GATEZONE பார்த்தீங்கன்னா 2006 வந்து எங்களால் வந்து இன்ஜினியரிங்கில் ஒரு செலெக்ஷன் தான் எங்களால் பண்ண வைக்க முடியுது. 2012 வந்து ஒரு செலெக்ஷன் பண்ணோம். 2012 இன்ஜினியரிங் டிஆர்பியில் வந்து 4 செலெக்ஷன், 2008 வந்து 1 செலெக்ஷன், 2012 பாலியில் வந்து 3 செலெக்ஷன் பண்ண முடியுது. எங்களோட கன்சிஸ்டன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2016 வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சேர்த்து ஒரு 10 செலெக்ஷன். 17 பாலியில் வந்து கேன்சல் ஆன எக்ஸாம் 51 செலெக்ஷன். 2021 பாலியில் வந்து 75 செலெக்ஷன் மேலே எங்களால் பண்ண முடியுது. ஸோ எங்களோட GATEZONE சென்டர் வந்து கோயம்புத்தூர் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, 9840 813 724. எங்கிட்ட ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, கிளாஸ் ரூம் கோச்சிங் இருக்குது, டிஆர்பி டிஎன்பிஎஸ்சிஏஇ டிஎன்இபிஏஇ. அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட எங்களோட ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் ஒரு 300 பேருக்கு மேலே கவர்மெண்ட் போஸ்டிங் போக வச்சுருக்கோம். ஸோ அதுதான் வந்து எங்களோட
இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணவனுமே வந்துடாது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து ஜீரோவா இருக்கும், ஜீரோ வந்து ஒன் ஆகும், ஒன்று வந்து அப்படியே ஏறி 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 குமுலேட்டிவா தான் 300 வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஜினியரிங் காம்படிட்டிவ் எக்ஸாமும் எங்களால் அச்சீவ் பண்ண வைக்க முடிஞ்சுது. இப்போ நமக்கு இதுல ப்ராக்டிஸ் பண்ற மெத்தடாலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்களுக்கு வெறும் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் மட்டும் இது பண்ணாம ஸ்டூடெண்ட்ஸை வந்து டெய்லி வந்து ஃபோட்டோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் பண்ண வைக்கிறோம், வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் பண்ண வைக்கிறோம், அப்புறம் கிரியேட்டிங் பிஸ் மைக்ரோ லேர்னிங் பண்ண வைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்க வந்து அவங்கள அறியாமலேயே அவங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் டேக்கராக மாறிடுவாங்க. மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட் என்றைக்குமே எக்ஸாம் கால் ஃபார் இருக்கா அப்படின்னு யோசிக்காதீங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நம்பர் ஆஃப் வேகன்சியை கல்குலேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடாலஜி மட்டும் வந்து கிளியராக பண்ணீங்க. நம்ம கேட் ஜோனில் நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடாலஜி வந்து மேக் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக் ப்ரிப்ரேஷன் என்ன சொன்னால் எம் ஃபார் மென்டார்ஷிப். உங்கள் எல்லாருக்குமே வந்து மென்டார் ஒருத்தர் இருப்பார். மென்டார் வந்து உங்களை ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக உங்களை நகர்த்திட்டு இருப்பார். அதுதான் மென்டார்ஷிப் ஃபர்ஸ்ட் வார்த்தை மேக்ல. ரெண்டாவது ஆஸ்பிரண்ட். ஸோ அவங்க வந்து ஆஸ்பிரண்ட் வந்து எப்படி இருப்பாங்கன்னா மோட்டிவேட்டட் ஆஸ்பிரண்ட்டாக இருப்பாங்க. ஆஸ்பிரண்ட்டை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்போம். டெய்லி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோ வச்சு அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ரெண்டாவது ஆஸ்பிரண்ட். மூணாவது கம்யூனிட்டி. உங்களுக்கு ஒரு பக்க பலமாக ஒரு கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கம்யூனிட்டியை வச்சு நீங்கள் க்ரோ ஆகிட்டே வரோம். யூ ஹவ் டு ஹெல்ப் ஈச் அதர், சப்போர்ட் ஈச் அதர், க்ரோ ஈச் அதர் அப்படின்றது தான் நீங்கள் பண்ணுற விஷயமா இருக்கும். ஸோ இதை பண்ணும்போது மேக் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் ஜேர்னி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது எங்கே பாசிபிள் அப்படின்னா கேட் ஜோனில் பாசிபிள். இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் ஸோ யூ கேன் ஜாயின் இன் மேக் ப்ரிப்ரேஷன். ஸோ மேக் ப்ரிப்ரேஷனில் யாருமே தோற்று போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எல்லாருமே வந்து ஸ்டே மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் மேக் ப்ரிப்ரேஷனை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு பாத்வே கிடைக்கும். தேங்க்யூ.